ஃப்ரெண்ட்ஸ்னா லதா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஆனந்த சிவசுப்பிரமணியரை நம்ம தொடர்ந்து பல பதிவுகள் வார வாரம் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை பூஜைகள்ல தொடர்ந்து நம்ம பதிவிட்டே வந்துட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் பார்த்துட்டு நிறைய பக்தர்கள் இங்க வந்து வேண்டிட்டு இருக்காங்க. வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு வரம் தரும் குலதெய்வமாக, வரம் தரும் தைரியம் தரும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரும் நம்மளுடைய 16 செல்வங்களையும் அருள் செய்யக்கூடியவராக அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த சிவசுப்பிரமணியருடைய சன்னிதானத்தில் வள்ளி தேவானை சமேதராக இன்றைக்கு நாம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து பல அபிஷேகங்கள் நடைபெற்றது. முதல்ல பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம்னு நிறைய அபிஷேகங்கள் தொடர்ந்து நடைபெற்றது. அது எல்லாருமே பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கப்பட்டது. நீங்கள் மருந்து மாத்திரை தேடி நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே ஏற்படாது. நீங்கள் கோயிலுக்கு வந்து அவருடைய பிரசாதத்தை, அபிஷேகத்தை நீங்க விபூதியா, சந்தனமா, மேலும் அவருடைய அந்த சந்தனத்தை மேலும் பன்னீரை தெளிச்சுக்கிட்டு நம்மளுடைய உடல்ல இருக்க நோய்களும் நிச்சயமா குணமாகும் அப்படின்றதுதான். மேலும் முருகனுடைய விபூதியை விட ஒரு பெரிய மருந்து உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தி அந்த விபூதிக்கு இருக்கு. அதனால நீங்க முருகருக்கு அபிஷேகம் பண்ண அந்த விபூதியை நீங்க எடுத்து உங்களுடைய நோய்கள் எதுவா இருந்தாலும் நீங்க நெத்தியில இட்டிட்டாலே போதும், நிச்சயமா உங்களுடைய நோய்கள் அனைத்தும் தீரும். மனநோய்களும் உடல் நோய்களும் சரி. மேலும் இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம். வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை அளித்தரும் ஆனந்த சிவசுப்பிரமணியராக, வள்ளி தெய்வானை சமேதராக நம்முடைய திருக்கோயிலில் தொடர்ந்து பல பூஜைகள் பல செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. நீங்களும் நிச்சயமா இந்த பூஜைகளை இன்னைக்கு நீங்க பார்த்துருக்க அலங்காரம் அபிஷேகம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உபயதாரர்களால் தான். உபயதாரர்கள் வந்து இந்த பூஜைகளை சிறப்பாக செய்து தந்துட்டு இருக்காங்க. அதனால நீங்களும் வந்து உபயதாரர்களாக இருந்து அன்னதானங்கள் செய்து மேலும் பல பூஜைகளில் நீங்களும் உங்கள் குடும்பமும் பங்கு கொண்டு ஒரு குடும்பத்தோடு நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்க. ஒரு குடும்பத்தோடு மொத்தமாக வந்து ஏதோ உபயதாரர்களாக இருந்து முன்னாடி நின்று ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்யறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய குடும்பத்தை எல்லாருமே உண்மையிலே மனசார நினச்சி பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் சாமி கும்பிடணும்னா நிச்சயமாக அந்த உபயதாரர்கள் மட்டும்தான் காரணம், முக்கியமான காரணம். உபயதாரர்களுக்கும் மேலும் கோயில் நிர்வாகத்திற்கும் அனைவருக்கும் மனமாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்களும் ஒரு உபயதாரர்களாக இருந்தால் ஒரு பூஜையாவது மாதத்தில் நீங்கள் கலந்துக்கோங்க. நீங்கள் எந்த தெய்வத்துக்காக நீங்கள் இந்த கோயிலில் நீங்கள் செய்யுங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றும் பிரார்த்தனை ஸ்தலம் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த சிவசுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை சமேதராக இங்கு ஆட்சி கொண்டிருக்கும் குலதெய்வமாக அருள் செய்யும் இங்கு ஆனந்த விநாயகர் திருக்கோவில். குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றும் ஈஸ்வருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்றும் கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றும் குஞ்சுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றும் மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றும் வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றும் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அருகருகுராம் அருள்மிகு ஆனந்த வள்ளி தெய்வானை சமேத ஆனந்த சிவசுப்பிரமணியருக்கு அருகருகுராம். என் பேர் லதா. நான் எல்லாருமே நீங்க யூடியூப் பார்த்துட்டு கோயிலுக்கு வாங்க வாங்கன்னு எல்லா சார்பாகவும் அன்போடு அழைக்கிறோம். நாளைக்கு 7/8/2024 திரு ஆடிப்பூரம் நிகழ்ச்சி காலையில 9 மணியிலிருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் அவ்வளோ ஒரு அவக்கலமா நடக்க போகுது இந்த திருக்கோயிலில். எங்க இருந்தாலும் பக்தர்கள் மற்றும் உறவுகள் நம்மளுடைய கோயிலுக்கும் வந்து இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு உபயங்களும் செய்யணும், அன்னதானங்களும் செய்யணும், உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்யணும். நாங்கள் எல்லாரையுமே மனமாற நாங்கள் இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கிறோம். ஆனந்த விநாயகர் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் கிழக்கு தாமரம், ஆனந்தபுரம், சென்னை 6,59,000. நன்றி. ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அருகருகுராம்.